ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൽ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 31/7/2019 ബിഹാറി വരുടം ആടി മാതം 15-ാം തീയതി ബുധൻ കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ചതുർദശി കാലൈ 11:24 പിൻപ് അമാവാസ്യ നക്ഷത്രം പുനർപൂസം പിൽപ്പകൽ 2:53 പിൻപ് പൂസം നല്ല നേരം കാലൈ 9:15 10:15 വരെ മാലൈ 4:45 5:45 വരെ രാഹുകാലം മദ്യം 12:00 1:30 വരെ യമകണ്ഠം കാലൈ 7:30 9:00 വരെ കുളികൈ കാലം കാലൈ 10:30 12:00 വരെ ഇന്നയ സന്തരാഷ്ട്രമ നക്ഷത്രങ്ങൾ പൂരാടം ഉദ്രാടം അമാവാസ്യ തിഥിയാക ഇരിക്കക്കൂടിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ 4 വിധി എൻ 5 പഞ്ചഭൂതശാസ്ത്രപടി സമ നോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ 27 നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ 12 രാശികൾക്കാണ് ദിനഫലങ്ങളെ പാക്കലാം. വളർച്ചി പാതയ്ക്ക് മുയർച്ചി ചെയ്വതിൽ ഈടുപാട് നിറന്ന് മേഷരാശിയെ സാർന്ന ബാക്കിയവാൻകൾക്ക് തൊലൈ നോക്ക് ചിന്തനയാൽ പെരുമളവ് നന്മൈ കിടക്കക്കൂടിയ നല്ല നാൾ. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിക്ക് ബാക്കിയ സ്ഥാനത്തിലെ ശനി ഭഗവാൻ അമർന്ന് ധൈര്യ വീര്യ സ്ഥാനത്തിലെ ചന്ദ്ര ഭഗവാൻ ഇരുന്ന് സരി സബ്ദമ പാർവയാക ഒന്ന് കൊണ്ട് പാർവ സഞ്ചിക്കുന്നതിനാല് ഇതിനാൽ വരയിലിരുന്ന തീമകൾ വിലകി നന്മകൾ അധികരിക്കും. പുതിയ പുതിയ തൊഴിൽ ആരംഭിക്കക്കൂടിയ എണ്ണങ്ങൾ ഫലിതമാകും. സാധാരണ ഉദ്യോഗത്തിൽ ഇരുന്നാൽ കൂടെ സ്വന്തം തൊഴിൽ ചെയ്യണം മുതലാളി ആകണുങ്ങിற ആശകളും അതർക്കാണ് മുയർച്ചികളും ഇന്നയ നല്ല അരങ്ങേറും. ആസ്ട്രോ ബയോരിത ശാസ്ത്രപ്പടി 7-ാം ഇടത്തിലെ മാന്തി ഭഗവാൻ ഇരിക്കുന്നതാല് പണിവോടും പക്വത്തോടും ചെയൽപ്പെടുവത് നല്ലത്. ആത്മീക എൻഗണിത ശാസ്ത്രപ്പടി ഇന്നയ വഴിപാട്ട് ദൈവം അവനാശിയപ്പർ അധിസ്ഥയൻ 1 അനുകൂലമാണ് വർണ്ണം സെൻ മഞ്ചൽ അധിസ്ഥ എഴുത്തുക്കൾ എൽ എസ്. വാഹന പയനത്തിലും വസീകര ആടൈ അണിവതിലും ഈടുപാട് നിറന്ന ഋഷഭരാശിയെ സാർന്ന ബാക്കിയവാൻകൾക്ക് വാഹന യോഗമും വകയാന സെൽവമും സേരക്കൂടിയ മികയാന നാൾ. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിക്ക് ധന കുടുംബ വാക്സ്ഥാനത്തിലെ ധന അതായത് ചന്ദ്ര ഭഗവാനും ബുധൻ ഭഗവാനും ഇണഞ്ച് ഇരിക്കുന്നതിനാല് ധനവരവും പണവരവും അധികരിക്കും. നേർമയാണ് വകയിൽ നേർത്തിയാണ് വകയിൽ செயல்பட்டு കീർത്തികളെ சேர்த்துக்க முடியும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6-ாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். எங்கோ ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் எங்காவது ஒரு மூளையில் வாங்கி போட்ட சிறு பூமி கூட நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5-ாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி.
வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், ராசியிலேயே சுக்கர பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும். பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் எல்லோருமே லாபங்களையும் சேமங்களையும் இன்றைய நாளில் எடுத்துக்க முடியும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள இன்னும் ஒரு சில பேர் சொந்த தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MT. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும், வெகுமானங்களை பெருக்கிக்க முடியும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவோ புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவோ விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான கௌரவமான வாழ்வு அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HW. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் புத சந்திர யோகம் இருக்கிறதுனால புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். அதன் காரணமாக புகழ்மிக்க வாழ்வுகளை அமைச்சிக்க முடியும். தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனகாரகன் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புத சந்திர யோகம், பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைந்து அற்புதமான யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். சுய
முயற்சி எதுவாக இருந்தாலும் பயமில்லாத வருமானத்தை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கணையை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆசைகளும் அக்கறையும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் தசாயத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ST. ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்களுக்கு, அதாவது பெண்களால் ஏற்பட்ட அவமானம் இன்றைய நாளில் வெகுமானமாக மாறும். அதே சமயம் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெட்ரோல், ஆயில், நிலக்கரி, டீசல், சமையல் எரிவாயு சம்பந்தப்பட்ட விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகல் பொழுதில் பசுந்தயிர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AJ. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவானும் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் அமையும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்திற்கு வழிவகைகள் உருவாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அடுத்த, அதாவது மாற்று இத மாற்று இனம் மாற்று மதத்தவரால் நன்மைகளும் உதவிகளும் நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. ஓம் வடவே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வடவே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
உலகத்தில் எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாது, கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.